எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ஹோம்மேடு கரம் மசாலா பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், லவங்கம், அன்னாச்சி பூ ரெண்டு, ஒரு 10 ஏலக்காய், பட்டை வந்து ஒரு 5 கிராம் பேக்கெட் இது அப்படியே எடுத்திருக்கேன். பாருங்கள், கரம் மசாலா பவுடர் பண்ணுறதுக்கு நான் பேன் வச்சு நல்லா பேஸ் திக்கான பேன் வச்சு நல்லா ஹீட் ஆகிருக்கு, ஸ்லோ பண்ணிடுங்க. மிளகு, சோம்பு, லவங்கம், அன்னாச்சி பூ, ஏலக்காய், பட்டை வந்து கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுருங்க. இந்த பேலி எல்லாத்தையும் போட்டு ஸ்லோலேயே வந்து கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். எடுத்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருங்க. நீங்கள் வந்து பிரியாணிக்கு எந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த ரைஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி பட்டையெல்லாம் அப்போ அப்படியே போட்டிங்கன்னா குழந்தைங்க வாயில் வந்து சிக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். என்ன போட்டிருக்கீங்கன்னா தெரியாது. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்லோவில் தான் வைக்கணும். நீங்கள் வந்து ஹையில் வச்சிட்டிங்கன்னா ஒன்று தீஞ்சு போய்டும், ஒன்று வந்து வறுபடாமல் இருக்கும். 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. பாருங்கள், அந்த ஜீரகம் சோம்பு இருக்குது பாருங்கள், அந்த சோம்போட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நீங்கள் எடுத்துடலாம். இப்போ போதும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியோட சின்ன ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், அந்த கரம் மசாலா பவுடர் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். கம்மு கம்மன்னு வாசனை. இது வந்து நம்ம வீட்டிலையே தயார் செஞ்சது ஹைஜீனிக்கான கரம் மசாலா. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.